ரொம்ப சீரியஸான ஆளா இருப்பீங்க போல. ஏய் இன்பா, வணக்கம். காவல்துறையினருக்கு பெரிய வணக்கம். நான் எப்பவுமே ஹீரோஸா கன்சிடர் பண்றது காவல்துறையினர். எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையோட நண்பர்களுக்கு, இங்க இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இங்க எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? படிச்சீங்களா? இல்ல, நானு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன். எந்த விஷயமே தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்ம பசங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சரி, எங்க இதெல்லாம் ஆரம்பிக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஈவினிங் தான் ஒரு பெரிய வேலையா இருக்கு. முதல்லாம் ஈவினிங்கா ஃபேமிலியோட இருப்போம், இல்லாட்டி கிரிக்கெட் விளையாடுவோம். இப்ப ரெண்டுமே அது இல்லை, எல்லாமே போன்ல கேம் விளையாடிட்டு இருக்காங்க. போன்ல கேம் விளையாடி வெளியில போனா என்ன பண்றதுன்னு தெரியறது இல்ல பசங்களுக்குன்னு. யாருக்கிட்டாலும் அதே பிரச்சனை சொல்லிட்டே இருக்காங்க. சரி, நீ எப்படா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணா ஃப்ரெண்டு கொடுத்தா அப்படிங்கிறாங்க. சரி, ஃப்ரெண்டு கொடுத்தா ஏன் ட்ரை பண்ணா? அந்த வயசுல எல்லாமே ட்ரை பண்ணணும்னு தோணும், அதனால நானும் ட்ரை பண்ணேன்னு சொல்றாங்க பசங்க. ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க. நிறைய வீரம் இருக்கு, அந்த வீரத்தை எங்க காமிக்கிறது, இவ்வளவு எத்துக்கு எங்க காமிக்கிறது, ஒவ்வொரு விஷயம் இருக்கா ட்ரை பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே ட்ரை பண்றதா சொல்றாங்க. பட் அது கொஞ்சம் ஸ்கேரியா போயிட்டே இருக்கு. ஏன்னா வந்து தெரியுது. சிந்தனை இல்லாமல் செயல் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகிறோங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கு. காவல்துறை இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒரு இவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆனா இது அவங்க மட்டுமே சிந்த முடியாது, நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவ்வளவு வெரைட்டி இருக்கு. ஆக்சுவலா வந்து தின்னர்ல இருந்து ஒரு ஒயிட்னர் வரைக்கும் ட்ரக்குங்கிறாங்க. சோ அது எல்லாமே கடைகள் தான் விற்கிது, ஸ்கூல் பக்கத்தே கிடைக்குதுன்றாங்க. சோ யாரு விற்கிறாங்களோ அது நமக்குள்ள இருக்கிறவங்க தான். அதை வாங்கி யூஸ் பண்றவங்க நமக்குள்ள இருக்கிறவங்க தான். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க நமக்குள்ள இருக்கிறவங்க தான். சோ நம்ம எல்லாரும் சேர்ந்தோம்னாலதான் இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். எங்கேயோ நடந்துட்டு இருக்கு, சைனால நடந்துட்டு இருக்கு, இல்ல வந்து அமெரிக்கால நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி படங்கள் இப்ப நம்மளே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்த அளவுக்கு இங்க வந்து பாப்புலர் ஆயிட்டு வருதுங்கிறது ஒரு அச்சத்தை கொடுக்குற ஒரு விஷயம். ரொம்ப சீரியஸான டாபிக், பேசினா ஒரு பீச்ல உட்காந்து பேசுற டாபிக் இல்லதான். ஆனாலும் இந்த டைம்ல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே திஸ் இஸ் நோட் ட்ரக்ஸ். அது வந்து ஒரு கெட்டான விஷயம், வீரமான விஷயம் இல்ல. பப்ளிக் எல்லாருக்கிட்டையும் அவேர்னஸ் வளர்த்துக்குங்க. என்னென்ன பசங்க யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுங்க. கதவு மூடிட்டு ஒரு நேரம் உட்காந்தாலும் என்னென்னு போய் பாருங்க. பேரண்ட்ஸ் தான் பசங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட தான் வந்து பேசுற மாதிரி இருக்கணும். ட்ரக்ஸ் யூஸ் பண்ற பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தான் யூஸ் பண்றேன்றான், ரொம்ப சோகமா இருந்தா யூஸ் பண்றேன்றான், யாராவது கலாச்சாரம் யூஸ் பண்றேங்கிறான், இல்ல ரொம்ப பயமா இருந்தா யூஸ் பண்றேங்கிறான். சோ அவனுக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் இல்ல, அதை போய் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் தான் இன்சார்ஜா இருக்கணும், பிரதர்ஸ் இன்சார்ஜா இருக்கணும், சிஸ்டர்ஸ் இன்சார்ஜா இருக்கணும். அவங்க சேர்ந்தா நிச்சயமா அது மாறும் நம்புறேன். சோ தேங்க்யூ ஃபார் கமிங் ஹியர் அண்ட் ப்ளீஸ் தேங்க்யூ. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.